2026ல விஜய் முதல்வராக வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து முதல்வர் ஆக முடியாது, முதல் ரவுண்டே வீட்டு போயிட்டு வருவார். அதான் விஷயம். 2026ல ஆக மாட்டார் சார், ஆனால் அடுத்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஆவார் சார். 100% கிடையாது. அவர் வந்து இப்போ தான் மக்களை வந்து சந்திக்கிறாரு, மக்கள் மீட்டிங் போடுறாரு. அவர் 234 வரைக்கும் மக்களை போய் சந்திக்கணும், டேரெக்டாக போய் சந்திக்கணும், என்ன குறைகள் இறைகள் கேட்டுட்டு அப்போதான் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ கிடையாது, மிஞ்சி மிஞ்சி போனால் 10% இல்லை 12% வரலாம், ஆனால் டப் கொடுப்பார். 2026ல விஜய் முதல்வராக வாய்ப்பு இருக்காங்க? இல்லைங்க, இப்போ அதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. திராவிடன் பார்ட்டி அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க இங்கே. அவர் இப்போ தானே வந்திருக்காரு, அவர் எத்தனை சீட்டு பிடிப்பாருன்றதை தான் நம்ம பார்க்கணும். அது சிங்கிள் டிஜிட்டாகவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் கேண்டிடேட் பொறுத்துக்குது. 234 விஜய் நிற்க முடியாதுல, ஒரு தொகுதியெல்லாம் அவர் எந்த கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ணுறாரோ அதை வச்சு தான் அவங்க ஒரு தொகுதியை வின் பண்ண முடியும், சான்சஸ் இருக்குது. நான் நல்ல கேண்டிடேட் பார்த்து செலக்ட் பண்ணால் சான்ஸ் இருக்குது. சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தினவர், அந்த மதுவிலக்குலாம் கொண்டு வராங்க இல்லைங்களா, மதுவிலக்கை பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லா கட்சியுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அதுக்கெல்லாம் வந்து தெளிவுபடுத்தணும். மதுவிலக்கு கொண்டு வர்றது, அந்த வேலை வாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, இதெல்லாம் வந்து அவர் அந்த இதில் வந்து கரெக்டாக சொன்னாருன்னா மக்கள் வந்து கவர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் 10/11 மாதிரி ஒரு கட்சியை வச்சுருந்தோம் அப்படின்னு இருந்தாக்கா வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக இல்லை. சும்மா வந்து ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்களே தவிர வாய்ப்பு கிடையாது. ஒரு 50% வாய்ப்பு இருக்குது நம்புகிறேன் நான். நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை தான். புது மனுஷால வருவார், ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையில் சொல்கிறது அது இருக்குது. 70% உண்டு. ஆமாம், ஏன்னா இருக்கிற முதலமைச்சருங்க எல்லாமே வந்து நடிச்சு அதுக்கப்புறம் வந்தவங்க தான். எல்லாமே கலைஞர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து எல்லாரும் ஏன் இப்போ இறந்து போன விஜயகாந்த் எல்லாம் நடிகருங்க தான். நடிகருங்களே இருக்கக்கூடாது. புது ஆளா நேமிச்சா அதுக்கு நாடும் நல்லா இருக்கும், ஊரும் நல்லா இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும். 2026ல விஜய் முதல்வராக வாய்ப்பு இருக்கா? கன்ஃபார்ம் வந்துருவார்னா விஜய், நீங்க என்ன சொல்றது? நீங்க அவர் தான் நெக்ஸ்ட் சிஎம். அவர் தான் உதயநிதி விஜய்க்கும் போட்டி இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சம்பவம் இருக்கு, வெயிட்டிங். அவர் தான் 26ல அவர் வந்துருவாரு கண்டிப்பா. அவர் அவர் பண்ற நல்லதுக்கெல்லாம் அவர் கண்டிப்பா ஆவாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவர் ஆவார். அவ்வளவுதான், ஃபேன்ஸ் கோசமே எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. வந்தாலும் அவர் நல்லது பண்ணுவாரு கண்டிப்பா. இதுவரைக்கும் பண்ணதுல எனக்கு தெரியாது, ஆனா வந்தா கண்டிப்பா பண்ணுவாரு. வாய்ப்பு இருக்கான்னு கேட்க கூடாது, வாய்ப்பே அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. அவர் தான் ஆவாரு. ஏன்னா எல்லாரும் வந்து லஞ்சம் கொடுத்து ஆட்சியில வராங்க. இந்த வாட்டி லஞ்சமே கிடையாது, டாஸ்மாக்ல பாட்டிலும் கிடையாது. அவர் மட்டும்தான் இங்க, அவ்வளவுதான். அவர் பண்ற நல்லது வெளியே வராது, அதுதான் அவர் பண்ற நல்லதே, அவ்வளவுதான். முதல்வர் வாய்ப்பு இல்லை, ஆனா மெஜாரிட்டில ஜெயிப்பாரு. மெஜாரிட்டில ஜெயிப்பாரு, அதுக்கு அடுத்த இயர் வந்து வாய்ப்பாரு கண்டிப்பா. மக்கள் வந்து ஏத்துக்கிறதுக்கு அவர் 10 வருஷம் கஷ்டப்படணும். உடனே அவர் எடுத்தோடனே முதல்வர் அவர் நடிகர், அவ்வளவுதான். நான் விஜய் ரசிகர் தான். உதயநிதிக்கும் விஜய்க்கும் போட்டி இருக்கும், கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுல வந்து விஜய் வரலாம், அவர் நடிகர்னால வரலாம், மக்களுக்கு அறிமுகம். உதயநிதி கொஞ்சம் கீழே போகலாம், ஆனா டப்பு கொடுப்பாரு. ஆனா வர முடியாது, முதலமைச்சராக வர முடியாது, சான்ஸ் கிடையாது. ஆனால் கொஞ்சம் மக்களை டைரெக்டாக போய் பார்க்கணும். இதை 234 போய் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரலாம், நெக்ஸ்ட் வர்றதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்கும். விஜய்க்கும் உதயநிதிக்கும் போட்டி இருக்குமா? அப்சல்யூட்லி. அவங்க இப்போ அவங்க ட்ரெண்டு தானே போயின்னு இருக்குது, அவங்க ரெண்டு பேர் தான் போயின்னு இருக்குது. போட்டி கடுமையாக தான் இருக்கும், ஆனால் அது மாற்றுக்கட்டே இல்லை, கடுமையாக தான் இருக்கும். பட் ஆனால் இது புது கட்சியால் கேண்டிடேட் பொறுத்துக்குது, அந்த எப்படி கட்சி கொள்கை பொறுத்து. இப்போ 27 மாநாடு நடக்குது, அந்த கொள்கை எப்படி என்ன பண்ணுறாங்க அதை பற்றி தான் பொறுத்து தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. உதயநிதிக்கு அவருக்கு கண்டிப்பாக போட்டி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து எதிர்ப்பு இல்லாட்டினாலும் கூட பிற்காலத்தில் வந்து திமுகவில் எதிர்ப்பு, உதயநிதிக்கு வந்து எதிர்ப்பு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் அங்கே அப்பா இருக்கார், அதனால் வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க, ஆனால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் விஜய் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து எல்லோரும் 10/11 எல்லோரும் கலந்துடாமல் அவர் தனியாக ஒரு செயல் திட்டம், இங்கே வறுமை ஒழிப்புனா இப்படி செய்வேன், இதேமாதிரி மதுவிலக்குன்னா, மதுவிலக்குன்னா இப்போ கொண்டு வர்றதை பற்றி இல்லை, அதுக்கான ஆதாரம் இருக்கணும்ல,
பொருளாதாரம் அதை வச்சு தான் வந்து கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறா சொல்கிறாங்க. அது மாற்று ஏற்பாடு செய்யணும், மாற்று பொருளாதார ஏற்பாடு செய்யணும். அதெல்லாம் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு தெளிவுபடுத்தினாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஜெயிப்பார். அது தெளிவுபடுத்தாமல் சும்மா வந்து பேசிகிட்டே இருந்தால் பத்தோட பதினா பேசுனா வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இருக்கும், இதில் மாற்றமே கிடையாது, கண்டிப்பாக எதிர்ப்பே இருக்கும். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி அரசியல் பண்ணுறது அவங்க தான், குடும்பமே குடும்பமே அரசியல் பண்ணுறது திமுக. வருங்காலத்தில் உதயநிதிக்கும் விஜய்க்கும் ரொம்ப போட்டி இருக்கும், வருங்காலத்தில் போட்டி இருக்கும், பொறாமல் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சினிமாலேருந்து வந்து ஒருத்தவங்க வந்து சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு பொறாமல் தான் இருக்கும். ஏன்னா அவர் இவ்வளோ நாள் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரு உதயநிதி, அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஆனால் வந்து விஜய்க்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகம், அதை விட அவர் ஃபேன் பேஸை விட அதிகமாக நல்லது பண்ண போகிறாரு, பண்ணிட்டு தான் இருக்காரு, அது வெளியே வரல, பண்ணுவார் கண்டிப்பாக.